அப்போ சுதர்சன சக்கரத்தை கூப்பிட்டு ஜெகநாதர் சொல்றாரு, என்னால நிம்மதியா தூங்க முடியல, அதனால இந்த கடலை வந்து கட்டுப்படுத்தணும். இந்த கடலை கட்டுப்படுத்துற திறமை வந்து ஹனுமானுக்கு நிறைய இருக்கு, அதனால நீங்க போய் சுதர்சன சக்கரம், நீங்க போய் ஹனுமான கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த சுதர்சன் சக்கரம் என்ன ஆயிடுச்சு, அவர் ஒரு இஸ்கான் டிவோட்டி, அவருக்கு சின்னதா மனதுக்குள்ள ஒரு உறுத்தல், என்னடா நம்ம இங்க குத்துக்கல்லு மாதிரி இருக்கிறோம், நம்ம கிட்ட சேவையை கொடுக்காம இவர் போய் அனுமார கூப்பிட சொல்றாரு, ஏதாவது தேவைனா மட்டும் நம்மளை கூப்பிட வேண்டியது, இல்லாத நேரத்தில் வேற யாராவது இப்படி நம்மளை மாதிரி தான், நம்மளை மாதிரி தான் அவர் யோசிச்சிருக்காரு சுதர்சன சக்கரம். பாவம், ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் தீட்சை வாங்கியிருப்பார் போல இருக்கு, அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவருக்கு பிடிக்கல, தனக்கு சேவை கொடுக்காம இனி ஒருத்தருக்கு செய்ய சொன்னது அவருக்கு பிடிக்கவில்லை. ஆனா நான் முதல்லயே சொன்ன மாதிரி பகவானின் திருவிளையாடல வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேடம், அந்த வேடத்தை கணக்கச்சிதமாக அழகாக முடித்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும், முடிச்சமா போயிட்டே இருக்கணும் இல்லையா. வைணவ ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு வைணவன் உப்பை போல், அந்த கோழியை போல் அப்படி நிறைய சொல்லியிருக்காங்க, அதுல ஒரு எடுத்துக்காட்டு உப்பை போல், செய்யக்கூடிய சமையல் செய்யக்கூடிய பொருள்ல உப்பு கரெக்டா இருக்கணும், அதிகமா இருந்தா குற்றம் உப்பு, உப்பு அதிகமாயிடுச்சுப்பா சாம்பார்ல, கம்மியானாலும் குற்றம் உப்புக்கு தான், உப்பு இன்னைக்கு கம்மியா இருந்தது, ஆனா கரெக்டா இருந்தா புகழ் சாம்பாருக்கு, சாம்பார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு வைணவன் அதே மாதிரி வர்றாங்க, என்ன தேவை, என்ன செய்தால் பகவானுக்கு பிடிக்கும், எதை செய்தால் பகவானுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை அழகா செஞ்சுக்கிட்டு அப்படியே மறைஞ்சிடுறாங்க. வந்து இந்த உலகத்திற்கு நன்மை செய்கிறார்கள், செய்து கொண்டு நான் செய்தேன் என்று அவர்கள் வந்து இது பண்றதே இல்லை. அப்போ சுதர்சன் சக்கரத்துக்கு அது என்னமோ பிடிக்கல, நான் இருக்கும் போது எப்படி அனுமார கூப்பிடலாம், ஆஞ்சநேயரை கூப்பிடலாம், அதனால கொஞ்சம் மனசுல பொறாமை சுதர்சன சக்கரம். அப்ப என்ன பண்ணுச்சா, சுதர்சன சக்கரம் காலதாமதமாக போய் அனுமார கூட்டிட்டு வந்தது, ரொம்ப தாமதமா. இப்ப நம்ம கூட அப்படிதான், பிடிக்காத சேவையை செய்யுங்க அப்படின்னா அந்த சேவையை அப்படியே வச்சு வச்சு இழுத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பக்தரை கூப்பிட்டு, பிரபு இந்த கோயில் ஹாலை பூரா தூய்மைப்படுத்துங்க, சுத்தப்படுத்துங்க, அவருக்கு அந்த சேவை பிடிக்கல, என்ன பண்ணுவாரு, அந்த சீமாருக்கு வலிக்க கூடாது, விளக்கு மாருக்கு வலிக்க கூடாது, தரைக்கு வலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தொடச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி பிடிக்காத சேவைங்கிறனால, அதனாலதான் பாகவதம் சொல்லுது, அஹை துக்கி அப்ரதீகதா யயாத்மா சுப்ரசீததி, நாம் செய்யக்கூடிய சேவைகள்ல மற்ற பௌதீகமான காரணமே பார்க்க கூடாது, இதை செய்தால் பகவானுக்கு பிடிக்குமா, என் குருவுக்கு பிடிக்குமா, வைணவர்கள் திருப்தி அடைவார்களா, செஞ்சிடும் அவ்வளவுதான். எனக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது வந்து விஷயமே கிடையாது. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு ஒரு படி முன்னாடி போய் சொல்றார், நான் தாசன் கூட கிடையாது, நான் அடிமை அப்படிங்கிறார். ஐநந்த தனுஜா கிங்கரம், சிக்ஷாஷ்டகத்துல ஐந்தாவது ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும், சிக்ஷாஷ்டகம் எட்டு ஸ்லோகம் மொத்தம், இதுல ஐந்தாவது ஸ்லோகம், ஐந்தாவது ஸ்லோகத்துல சொல்றார், ஐநந்த தனுஜா கிங்கரம், கிங்கரா கிங்கரன் அப்படின்னா அடிமை அப்படின்னு அர்த்தம், தாசன் அப்படின்னா சேவகன் அர்த்தம். சேவகனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் உண்டு, ஏன்னா சேவகன் வந்து கூலி எதிர்பார்த்து சேவை செய்பவன், சேவகன் வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க, ஆஃபீஸில் வேலைக்காரங்க இருக்காங்க, நம்ம வேலைக்கு போகிறோம், கூலி தந்தால் நம்ம வேலை செய்வோம், கூலி தரலன்னா வேலை செய்ய மாட்டோம், அது சேவகன். அடிமை கூலி தந்தாலும் தராவிட்டால், அதனால தான் நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா நான் அடியேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் தாசன் கூட சொல்றது இல்லை அவங்க, நான் அடியேன், எனக்கு விருப்பு வெறுப்பே கிடையாது. அதான் சைத்தன்ய மகாபிரபு அழகா சொல்றார், நான் ஒரு அடிமை, கோபி பர்த்த பதக்கமலையோர் தாச தாச தாசானுதாச, நான் ஒரு அடிமை, எனக்கு வந்து விருப்பு வெறுப்பே கிடையாது. அப்போ சுதர்சன சக்கரம் என்ன பண்ணுச்சா, மெதுவா போய் போய் அதை வந்து தாமத காலதாமதமாக்கி அதை பண்ணி இதை பண்ணி அனுமார் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன்பா லேட்டு அப்படின்னு கேட்ட உடனே நம்மள மாதிரியே தான்,
அது வர்ற வழியே டிராஃபிக் ஆகி போச்சு பிரபு, மழை பெய்ஞ்சது பிரபு, போலீஸ் பிடிச்சிட்டாங்க பிரபு அப்படின்னு எல்லாம் சுதர்சன் சக்கரம் சொல்லுச்சு. ஆனா இந்த படைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்கள் இதயத்திலையும் வந்து பகவான் இருக்கார். நமக்கு கூட தெரியாது நம்மளை பத்தி, ஆனா பகவானுக்கு எல்லாமே தெரிஞ்சு விடும். அதனால சுதர்சனம் கிட்ட சொன்னார் ஜெகநாத் சுவாமி, சுதர்சன் ஜெகநாத் கோயில்ல நீ வந்து இருக்கக்கூடிய தகுதி இழந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி சுதர்சனத்துக்கு ஒரு சாபம் கொடுத்தார். அந்த சுதர்சனம் அந்த சக்கர வடிவத்தை, அந்த வட்டமான வடிவத்தை இழந்து அது ஒரு குச்சி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுதர்சன் ரொம்ப மன்றாடி கேட்டுக்கொண்டது, அதுக்கப்புறம் அவர் சாப விமோட்சம் கொடுத்தார், அது வேற கதை. அப்போ நம் குடும்பம் இஸ்கான் அல்லனா ஒரு கிருஷ்ண பக்தி, நம்ம இந்த குடும்பம் வந்து ரொம்ப, அதாவது நமக்கு யோக்கியதையே இல்லாமல் நாம் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் இல்லையா. நம்ம வந்து ஒரு ஒரு 50,000 ரூபாய், 25,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு குடும்பம் அழகா ஒரு நடுத்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு நமக்கு வேலைக்கு போகும்போது அப்படியே பெருசா ஒரு தங்க கட்டி கிடைச்சிருச்சு. அந்த தங்க கட்டிய நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குன்னு கிடைச்சா வீட்டுல கொண்டு வந்து அதை பாதுகாத்து வச்சு யார்கிட்டையும் சொல்லாம அதை அனுபவிக்க முயற்சி பண்ணுவோமா, இல்ல வீட்டுல பக்கத்து வீட்டுக்கார சண்டைக்கு வந்துட்டான் அடிக்கிறதுக்கு திரும்பி பார்த்தா ஒரு பொருளை கிடைக்கல, இந்த தங்க கட்டி நல்ல வெயிட்டா இருக்கு எடுத்து அவன் மண்டையில போட்டு உடைச்சிரும் அடி, அப்படி யூஸ் பண்ணுவோமா தங்கத்தை? அதுக்காக யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்ண மாட்டோம். குரு மகாராஜ் போன தடவை திருவனந்தபுரத்துல இந்த மாதிரி ஜூம்ல வந்தப்ப சொன்ன எடுத்துக்காட்டு, வீட்டுல வந்து அடுப்பு பத்த வைக்கிறோம், அடுப்பு பத்த வைக்கும் போது திடீர்னு விறகு தீர்ந்து போயிடுச்சு, விறகு இல்லை. ஆனா வீட்டுக்கு முன்னாடி ஒரு சந்தன மரம் நிக்குது, இங்க பால் காய்ச்சிட்டு இருக்கோம், சமையல் பண்ணிட்டு இருக்கோம், விறகு இல்ல. உடனே போய் அந்த சந்தன மரத்தை வெட்டிட்டு வந்து அடுப்புல வச்சிருவோமா? செய்ய மாட்டோம். ஏன்னா சந்தன மரத்தின் விலை அதிகம், அத அடுப்புல எரிக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இந்த மனித உடலும் நமக்கு கிடைத்த கிருஷ்ண சேவை தொண்டுங்கிறது மகாபிரசாதம். இத விட்டோம் அப்புறம் கிடைக்காது. இதை சும்மா ஈஸியா எடுத்துக்கிட்டு வீசிடக்கூடாது. துர்லபம் மானவ ஜென்மம். பாகவதத்துல 11 ஸ்கந்தத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொண்டு நல்ல யோக்கியமான ஒரு குருவை கிடைச்சிருச்சுன்னா அவனை விட பெரும்பாக்கியசாலி இந்த படைப்பிலேயே கிடையாது. ஈவன் என்னது, தேவர்களுக்கு கூட அந்த வரப்பிரசாதம் கிடையாது. இப்ப என் ஸ்கிரீன்ல வந்து இங்க வந்து மகாமந்திர பிரபுவை பார்க்கலாம், ஆத்மாராமர் அப்படி அழகா படுத்துக்கிட்டு இருக்கிற அவரை பார்க்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல, படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. அப்போ இந்த பக்தர்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஸ்கிரீன்ல பார்க்கலாம், இவர்கள் இரண்டு பேரும் குரு, அவங்களுக்கு குரு கிடைச்சிருக்கு, அப்புறம் பகவான் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை விட பெரும் பாக்கியசாலிகள் தேவர்கள் கூட கிடையாது அப்படின்னு பாகவதத்துல 11 ஸ்கந்தத்துல சொல்லியிருக்கு. அவ்வளவு பெரும் பாக்கியம், இத வந்து நம்ம இழந்தரவே கூடாது, இழந்தரவே கூடாது. ஆனா சுதர்சனம் இழந்து விட்டார். சின்ன சின்ன கணக்குகள் போட்டு நம்ம இழந்துருவோம், அதை இழக்க இந்த வாய்ப்பை இழக்கவே கூடாது. குரு மகாராஜ் ஒரு தடவை சொல்றாரு, அவர் வந்து அமெரிக்கால பிரம்மச்சாரியா சேர்ந்தார் கோயில்ல, கோயில் தலைவர் வந்து கல்யாணம் பண்ணவர் கிரகஸ்தர், அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, என்னது எல்லாரையும் கிரகஸ்தராக்கிடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. இந்த பிரம்மச்சாரி எங்களை மாதிரி இருக்க எங்களுக்கு ஒரு பைத்தியம், பார்க்கறவன பூரா பிரம்மச்சாரி ஆக்கிடணும்னு ஒரு ஆசை, கல்யாணம் பண்ணவங்களுக்கு எல்லாரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு ஆசை. ஏன், நான் மட்டும் கஷ்டப்படுறேன் நீ சந்தோஷமா இருக்கூடாது பாருங்க. அதனால இது வந்து படைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சண்டை. அப்போ அந்த கோயில் தலைவர் வந்து ஒரு திருமணமானவர், குடும்பமாக இருக்கக்கூடியவர், அவருக்கு வந்து நம்ம குரு மகாராஜ் வந்து கல்யாணம் பண்ணாம இருக்காரு, அதனால எப்பவுமே விக்ரம் பிரபு சொல்றாரு நான் சொல்றது பொய்யா, சரி அப்ப மாத்திக்குவோம் சரி. ஆனா சரி, நான் இதை சொல்றதை வச்சுட்டு யாராவது முடிவு எடுத்துறாதீங்க, பெரும் கஷ்டமா போயிடும். அப்ப இந்த கோயில் தலைவர் என்ன பண்றாரு,
குரு மகாராஜ் கிட்ட போயிட்டு நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாரு. அப்ப குரு மகாராஜ் வந்து அப்ப இயக்கத்துல சேர்ந்து ஒரு வருடம் அப்படின்னு ரொம்ப சின்ன வயசு அவருக்கு, எப்ப அன்னைக்கு 18-19 வயசு தான் இருக்கும் அன்னைக்கு குரு மகாராஜ்க்கு, யோசிச்சு பாருங்க ரொம்ப சின்ன பையன். அப்ப அவர் வந்து பிரபுபாதருக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. குரு மகாராஜ் என்ன கடிதத்துல எழுதிட்டாருன்னா, இந்த கோயில் தலைவர் வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இது பண்றாரு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாரு, எனக்கு இந்த கோயில்ல இருக்க பிடிக்கல, நீங்க என்ன வேற கோயிலுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறார். பிரபுபாதர் வந்து அதுக்கு பதில் எழுதுறாரு, ரொம்ப அதிசயமான பதில் குரு மகாராஜ்க்கு எழுதுறாரு. நான் வந்து சொல்ற வரைக்கும் நீ அதே கோயில்ல தான் இருக்கணும், இனி ஒரு பக்தரை சரி தவறு அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் உனக்கு கிடையாது, நான் வந்து அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறேன். ஒரு பக்தரை இந்த படைப்புல வந்து எந்த பக்தரை நல்லவர் கெட்டவர் சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையவே கிடையாது, நான் வர்ற வரைக்கும் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 8 மாசமா 1 வருடம் கழித்துதான் பிரபுபாதர் அந்த கோயிலுக்கே போறார். அதுதான் முதலும் கடைசியும் குரு மகாராஜ் மனசுல முடிவு பண்ணிட்டார். ஏதாவது பக்தரை பத்தி நம்ம பிரபுபாதர் கிட்ட குறை சொன்னோம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு குரு மகாராஜ் முடிவு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில அதை வந்து ஒரு கொள்கையாவே எடுத்துக்கொண்டார். என்னது, முடிந்தால் ஒரு பக்தரை பற்றி நல்லது பேசுவோம், பிடிக்கலையா வாய மூடிக்கிட்டு அப்படியே சேவை செய்து கொண்டே இருப்போம், காலம் அதன் வேலையை செய்யும், எல்லாத்தையுமே காலம் மாற்றிவிடும், வெயில் காலம் நிரந்தரம் கிடையாது, மழை காலம் நிரந்தரம் கிடையாது, துக்கம் நிரந்தரம் கிடையாது, சந்தோஷம் நிரந்தரம் கிடையாது, ஆன்மீகம் ஒன்றுதான் நிரந்தரம், மற்றதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும்.